பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான வரைபடத்திலிருந்து பரந்தூர் கிராமம் நீக்கப்படும் என அறிவித்துவிட்டு பழைய வரைபடத்தையே மீண்டும் வழங்கியதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 12 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக கள ஆய்வு செய்ய அரசு தரப்பில் ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் பரந்தூரை சுற்றியுள்ள 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அரசு அமைத்த கமிட்டியை சந்தித்து காத்திருப்பு போராட்டம் தொடரும் என தெரிவித்திருந்தனர். இதையடுத்து பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவில் உள்ள 13 பேருடன் மாவட்ட வருவாய் அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான வரைபடத்திலிருந்து பரந்தூர் கிராமம் நீக்கப்படும் என அறிவித்திருந்தார். இதனால் மக்கள் அமைதியாக இருந்த நிலையில் தற்போது மீண்டும் பழைய அரசாணையையே வழங்கியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை பொறுத்து கொள்ள முடியாத விடியா திமுக அரசின் ஆட்சியாளர்கள் காவல்துறையை கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்துள்ளனர். நீர்நிலைகள் எல்லாமே விவசாயிகளை வயிற்றில் அடித்து நஞ்சு நிலைகளாக கொள்ள போது ஏரி மாவட்டமாக இருக்கக்கூடிய திருப்பெரும்புதூர் வட்டத்தினுடைய பகுதி இருக்கக்கூடிய எஞ்ச பகுதி அழிக்கப்படுது, நீர் மேலாண்மை அழிக்கப்படுது, விவசாயிகள் தற்சார்பு பொருளாதாரத்துடன் வாழக்கூடிய விவசாயிகள் அழிக்கிறீங்களேன்னு 486 நாளாக போராடுறோம். பல விளக்கங்கள் கொடுத்துட்டோம். இந்த மச்சாந்திரநாதன் ஒரு கமிட்டின்னு ஒரு அதாவது ஏமாற்று கமிட்டி, மாநில அரசு எங்களை ஏமாற்றுறதுக்காக ஒரு கமிட்டி ஐவாஷ் பண்ணுறதுக்காக போட்டுட்டு அந்த கமிட்டி அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோவில் பழைய வரைபடமே, வரைபடத்தை மாத்திரம், உங்கள் குடியிருப்பு காப்பாற்றப்படும், ஏகன அப்புறம் காப்பாற்றப்படும், உங்களுக்கு எந்த தொந்தரவு வராது, நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு இந்த மாவட்ட நிர்வாகம் எங்களை ஏமாற்றி விட்டது, விவசாயிகள் வயிற்றில் அடித்து விட்டது. மாநில அரசை நாங்கள் முழுமையாக கண்டிக்கிறோம். எங்கள் போராட்டம் தீவிரமாகும். நாங்கள் 2வது ஏகன அப்புறம் பிரச்சனை